ஆக்சுவலாக சென்னையை பற்றியே இங்கே இருக்கிற அறிவுஜீவிகளே வந்து ரொம்ப தப்பிதமான கருத்துக்களை வச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து என்னன்னாக்கா இந்த சாதிய சமூகத்தினுடைய ஒரு இழிவான ஒரு பண்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவுக்கு ஒன்று ஒரு தனி மனோபாவம் இருக்குது. ஒரு ஒன்று அலட்சியப்படுத்துறது, ஒன்று உயர்வு பார்க்கறது, இந்த போக்கில் தான் இந்த சமூகமே கட்டமைக்கப்பட்டிருக்குது. அந்த விதத்தில் வட சென்னையை வந்து யாராவது அந்த ஒரு சாதாரணமாக எந்த ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டாலும் வட சென்னைனாலே திருட வழிபறி பண்ணுறவன், ரேப் பண்ணுறவன், இப்படியாகவே கட்டமைக்கிறதுன்றது ரொம்ப அநீதியான ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். நான் பார்க்குறேன், நீங்கள் ஒரு புள்ளி விவரத்தை சரியாக மிக சரியாக எடுத்தாக்கா வட சென்னைக்கும் மற்ற இடங்களில் நடக்கிற அபகரிப்புகள், வழிபறிகள், ஏமாற்றுகள் இதனுடைய தொகையும் அளவும் மிக அதிகம். ஆனால் ஒருபோதும் யாரும் அதை பேசுகிறதில்ல. ஒரே ஒரு பர்ஸ் எடுத்துட்டான், ஒரே ஒரு தக்காளி எடுத்துட்டான், அவனை ஸ்டேஷனில் கொண்டு போய் கொண்டுடுறது, அவனை போற்றிய செய்தியை விரிவாக போடுறது, இப்படியே இருக்கிறீங்க. ஒரு கப்பலையே காணடிச்சிடுறீங்க, ஒரு பெரு நிலத்தையே காணடிச்சிடுறீங்க, ஒரு பெரிய மலையே தொலைச்சிடுறீங்க. நீங்கள் இவ்வளோ அநீதி பண்ணுறது எல்லாமே வட சென்னையில் இருக்கிறவனை பண்ணிகிட்ருக்கான். வட சென்னைனா பெரும்பாலும் உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. என்ன தான் படித்தவன் வந்து வீடுகள் கட்டி எல்லா வசதியோடும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த உழைக்கும் மக்களோட இது அந்த சுற்றி இருக்கிற சூழல்கள் அப்படி. அப்போ அதையெல்லாமே கணக்கில் எடுக்காமல் வட சென்னைனாலே ஏதோ பூச்சிகள் போல் காட்டுற இங்கே இந்த மேதாவித்தனங்களை வந்து விடாத அது ஒரு மூடத்தனம். அது வட சென்னைனாலே வந்து நிறைய அதனுடைய மகோன்னதமான விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க மறுத்துடுறோம். உலகின் மிகச்சிறந்த ஒரு ஓவியன் வட சென்னையில் தான் இருக்கார், சந்திரன்ட்டு. அவர் வந்து நுண்கலை ஓவியக்கலை கல்லூரியோட பேராசிரியர். அவரை யாருக்கும் அவரை பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க. அதே மாதிரி வந்து கேரம்போர்டில் வந்து உலக சாம்பியன்கள் தொடர்ந்து சாம்பியன் பட்டம் பெற்றவங்க வந்து அந்த எளிய அந்த சொல்கிற இந்த பகுதியில் தான் வட சென்னையில் தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஃபுட்பால் வந்து வட சென்னையோட ஒரு 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 முக்கியமான ஒரு பகுதி அது. ஆனால் அது வந்து அதில் இப்போ மிக சமீபத்தில் நாகேஷ்னு சொல்லி இந்திய அளவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு வீரர் இறந்து போயிட்டார் மிக சமீபத்தில் தான். ஆனால் அவர் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்கிற ஃபுட்பாலை பற்றிய ஒரு பெரிய கருத்து இருக்குது. ஃபுட்பால்ன்றது வட சென்னையை வந்து குட்டி பிரேசில்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கோச்சிங் ஒரு டீம் டெவலப் ஆனாக்கா இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஏதோ சும்மா விளையாடுற லெவலுக்குன்னா இதெல்லாம் தேவையில்லை. சும்மா வந்து ஜாலியாக விளையாடுறோம் ஒரு ஸ்டேட் லெவலு அதோட முடிச்சுக்கிறோம் ஒரு எஸ்ஜிஎஃப்ஐ லெவலுனாக்கா இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நம்ம நினைக்கிற நோக்கம் வந்து உயர்ந்தபட்ச ஃபுட்பாலில் சாதிக்கணும்னு நினைக்கிறது. அப்போ நான் உயர்ந்தபட்ச சாதனை பண்ணனாக்கா ஃபிட்னஸ்ஸு, டெக்னிக்கல் கோச்சிங்கு, இப்போ சைக்காட்ரிஸ்ட்டு, அப்புறம் வந்து பிசியோ, அப்புறம் வந்து இன்ஜுரிஸை கேர் பண்ணுறது, இந்த ஆஸ்பெக்டெல்லாம் நான் வந்து ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் உழைக்க மக்கள் உலகெங்கும் எங்கெல்லாம் உழைக்க மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கால்பந்து மிக பிரதான இடமாக உள்ளது. குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இங்கே எல்லாம் கால்பந்து மிக உயர்ந்த இடத்தில் இருப்பது. ஏனென்றால் இந்த உழைக்க மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு இன்பமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கால்பந்தின் மூலமாக சந்தோஷத்தை பெறுகிறார்கள். உழைக்க மக்களுடைய சந்தோஷமாக விளையாட்டு, கலை போன்ற ஒரு ஒரு பிரதான இடமாக உள்ளது. அதே நேரத்தில் அவருடைய வாழ்வோடு ஒற்றிய சம்பவமாக இருக்கிறது. கலை, விளையாட்டு எல்லாம் தங்களுடைய வாழ்வோட ஒரு ஒன்றிய சம்பவமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உழைக்கிறார்கள், உழைக்கிறார்கள், மீண்டும் உழைக்கிறார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா எந்த இதுவும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் லெவல் கானா பிளேயர்ஸ் எல்லாம்ங்கிறாங்க. கானா பாடக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் பாடுவாங்க, சும்மா எதுகை முனையோடு இருக்கும், அழகாக இருக்கும், கருத்து வந்து விழும். ஒரு சில முன்னும் பின்னால் பாடினாலும் அவ்வளோ அழகாக இருக்கும், யதார்த்தத்தை பிரதிபலிக்கூடியதாக இருக்கும். தோன்றினாரே மண்மேலே மதம் என்றும் சாதி என்றும் மக்களை பிரிக்கின்ற படமையை மாற்ற வேண்டும் என்றே மீண்டும் இருந்தோரே
வணக்கம் ப்ரோ, தமிழா தமிழச்சி என் தங்கச்சி, நான் சொல்லும் கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளு மச்சி. எத்தனை தலைவர்கள் நம் இந்தியாவிலே பிறந்த போதிலும் நம் நிலைமை மாறவில்லையே, அடிமையாகவே இத்தனை காலமும் இந்தியா முழுவதுமே இருக்குது இன்னும் சாதி வேற்றுமை. ஆனாலும் எதிர்த்து பேசிட யார் தந்தது நமக்கு உரிமை? தொட்டாலே தீட் என்றான், பார்த்தாலே பாவம் என்றான், இல்லாத கட்டுக்கதைகளை சொல்லி சொல்லி நம்மை தள்ளி வைத்தான். பள்ளியில் சேர முடியாது, கோவிலுக்குள்ள பாதம் உடையாது, சாலையில் போக முடியாது, சாகடித்தாலும் கேட்டு ஆளேது. ஆயிரம் ஆண்டுகள் போனது இப்படி, ஆனால் இறைக்கு மாறி இதைப்படி படித்து பார்த்து வரலாறு நமக்கு முகவரி இல்லாது. பாபா சாஹேப் எழுந்தொருவர் உரிமையை வாங்கி தந்தவர், பாபா சாஹேப் எழுந்தொருவர் பாரத நாட்டின் தந்தையவர், பாபா சாஹேப் எழுந்தொருவர் உரிமையை வாங்கி. பாத்தீங்கன்னா மரண சமயத்துல கூட சரி, மரணத்தை கூட மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடியவங்க வந்து வியாசர்பாடியில் தான் அதிகம். ஏன்னா நீங்கள் அந்த மேளங்களோட மகிழ்ச்சியாக, இப்போது வயதானவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை ஆடி பாடி என்னுடைய மரணத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து மரண நேரத்துலேயும் ஆட்டம் பாட்டங்களோடு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த அவங்கள அடக்கம் செய்கிற வரலையும் ஆட்டம் பாட்டங்களோட நடைபெறும். History says that North Madras is the place for football, and even if you take our CFA league is concerned, you do have a majority players coming in and around North Madras. They do have a lot of tournaments in North Madras. Week in, week out, they do have more of fives, more of sevens, so you have kids in all age category. So in fact, most of our players for our youth setup, for our youth teams, have been picked only from North Madras. So we've been having trials over there to pick them up, and then potentially from there they come and play in our senior division team, and then if they are good enough can be picked up for the I League. So there is a lot of grasp, there is a lot of talent which is there. End of the day, these players also want to go and play in the ISL, and they also would love to be picked in the Indian national team. So we gave them the free rope, saying that for you to reach that stage, you have to have full commitment. You also need to perform well, depending on how the coach wants you to play. So I think that it was been addressed to all the players from Tamil Nadu that this is the only chance and this is the only hope where they can go to the next stage, whether it's going to be an ISL club or whether it's going to play for India. We are the roadmap for that. So that gives them potentially all the avenues for them to show their character on the field. Yes, they do come from very, very humble backgrounds, and there needs to be a bit more professionalism as far as the players are concerned. So that will slowly take some time. எகிரு அந்த பக்கம் நல்லா எகிரு முன்னாடி ஓகே. என்னன்னா இந்த டோலை தான் டோலை பண்ணிங்கன்னா தான் நல்லா ஜம்ப்பு வரும், நல்லா ஹெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நல்லா நம்ம எப்படி விரும்புகிறோமோ கோல் அடிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஃபவராக நம்ம ஹெட் பண்ணுறதுக்கு நல்ல ஹைட்டில் ஹெட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் அந்த ஜம்ப் இருந்தால் தான் நல்லா எகிரி நம்ம கோல் ஹெட் பண்ண முடியும். வியாசர்பாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்பந்துக்கு வந்து எந்த வகையான பஞ்சமும் கிடையாது. எல்லாரும் யார் எடுத்தாலும் நீண்ட காலமாக ரொம்ப வருஷமாக இங்கே வந்து கால்பந்து விளையாடின்னு இருக்கிறாங்க.
அதில் குறிப்பாக சகோதரர் அந்தோனி சிகாமணின்னு ஒரு நபர், அவருடைய உழைப்பு ரொம்ப அதிகம் இந்த கால்பந்துக்கு. அது வந்து காலப்போக்கில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையிற ஒரு ஒரு நேரத்தில் தான் நாங்கள் வந்து 97 வந்து இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி நாங்கள் வந்து இந்த கால்பந்தை மையமாக வச்சு பண்ணோம். ஏன்னா படிக்கக்கூடிய சூழல் குறையுது, படிக்கிறவங்க குறைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மற்ற இதுவிலெல்லாம் மற்றவங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது, இவங்களெல்லாம் பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக விளையாட்டு தான். கவர் பால் என்று சொல்லப்படுகிற சின்ன விளையாட்டு கால்பந்து, குழந்தைகள் விளையாடக்கூடிய கால்பந்து தான் என்று சொல்வார்கள். அது இட் இஸ் கால்டு கவர் பால். அதிலே விளையாடுவர்கள் தான் இங்கே பெரும்பான்மையவர். அதன் பிறகு கால்பந்தெல்லாம் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னே கயிறு மூலமாக தைத்து விளையாடக்கூடிய நிலைமை தான் இருந்தது. அந்த வகையில் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கென்று ஒரு விளையாட்டுத் திடலை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவானது தான் சென்னை மாநகராட்சி இதில் இருந்த கழிப்பிடமாக இருந்த ஒரு ஒரு உபயோகமற்றிருந்த ஒரு குளத்தை சீரமைத்தார்கள். அதன்பின் சென்னை மாநகராட்சியின் உதவியுடன் அந்த குளம் வந்து சீரமைக்கப்பட்டது. இது வந்து இந்த இளைஞர்களால் ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும், தங்களுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு உதாரணம். இந்த கால்பந்து வந்து இங்கே சின்ன குழந்தை கூட ரொம்ப சிறப்பாக, 2 குழந்தை கூட ஷார்ட்டெல்லாம் நல்லா பவர் அடிப்பாங்க, அட்டாக்கிங் நல்லா போவாங்க, ட்ரிப்ளிங் நல்லா பண்ணுவாங்க, எல்லாம் ரொம்ப நல்ல அப்படியே திறமையாக பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த இதை ரத்தத்துலேயே ஊறி போனதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா தாத்தா கால்பந்து ஆடுறவர், அப்பா கால்பந்து ஆடுறவர், அண்ணன் மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா அக்கா அம்மா இந்த மாதிரி சூழலில் உள்ளவங்கள்லாம் வந்து முழுக்க முழுக்க கால்பந்தே விளையாடுறதுனால அது அந்த இரத்தத்தினுடைய மாற்றம் கூட அவங்க வந்து இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கால்பந்து வந்து ஒரு நம்ம சொல்லணும்னாக்கா ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு சூழல். கால்பந்து வந்து ஒரு இப்போது உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் வந்து இங்கே வியாசர்பாடியில் தற்கொலை எல்லாம் நிறைய அதிகம். ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறி இருக்குதுன்னா அதுக்கு கால்பந்து தான் காரணம். ஏன்னா அந்த போராட்ட குணம், கடைசி வரையிலையும் போராடணுன்ற ஒரு எண்ணங்கள் இந்த குழந்தைங்களை வந்து அந்த மரணத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போதைக்கு இந்த காலகட்டத்திலலாம் வந்து தற்கொலைன்றதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப குறைவு. For example, it is raining. In this example, is the verb. Amma idu mata da baba. Is na na meaning pachala 5000 ki panna. Nalla na padu see. Is na one. Is na one. Is idu na meaning irukku appo sonna. Is na ongide. கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், அட்வகசி முக்கியம். ஏன்னா நீங்கள் அட்வகசி பண்ணலைன்னா எல்லா குற்றச்சாட்டையும் உங்கள் மேலே சொல்லிட்டு நீங்கள் பதில் சொல்லனாக்கா நீங்கள் பதில் சொல்லாத வரைக்கும் அது வந்து உண்மையாகிடும். இப்போது குழந்தைங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து ரொம்ப பிரதானமாக இது பண்ணுறோம். ஏன்னா இங்கே இருக்கிறங்க சப்போஸ் அவன் ஃபுட்பாலில் ஷைன் ஆக முடியலனா கூட இப்போது நல்ல வாய்ப்பு இருக்குது. கோச்சஸ் ஆகலாம், ஃபிசியோ ஆகலாம், ஃபுட்பால்லேருந்து விலகாமையே அடுத்த துறைக்கு போகலாம், ஆர்கனைசர் ஈவெண்ட் மேனேஜர் ஆகலாம். இங்கெல்லாம் பசங்களே மேட்ச் நடத்துகிறாங்க. இதை வந்து லைஃப் ஸ்கில்லாக கொண்டு போயிடலாம். அதனால் இப்போ இதுக்கு எல்லாமே தடையாக இருக்கிறது வந்து கம்யூனிகேஷன் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது. இந்த அம்மா பீமா பாய், அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து
ஸ்கூல் லெவல்லேருந்து நின்று ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கி வந்து இப்போ 5 முறை நேஷ்னல் ஆடி இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டி ஆடி இருக்கிறாங்க, நல்ல பெஸ்ட் பிளேயரு. இப்போ சமீபத்தில் பெங்களூரில் நடந்த உமன்ஸு போட்டியில் வந்து ஃபைனல் வின் பண்ணாங்க. இவங்க தான் கேப்டன்ஷிப் பொறுப்பெடுத்து ஃபைனல் வின் பண்ண வச்சு. நந்தகுமார் வந்து அவர் வந்து 6 வயசில் எங்களோட வந்து இந்த ஸ்டட்ஸு கால்பந்து குழுவில் வந்து சேர்ந்தார். ரொம்ப வறுமையான சூழலில் உள்ள குடும்பம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் சூழலில் தான் வந்து கால்பந்து வந்து அவர் சேர்ந்தார். சேர்ந்து அந்த கல்யாணபுரம் ஸ்கூலில் தான் ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பித்தார். டெல்லி டைனமஸ் அணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக இருக்கிறாரு. பூட்டையா கூட சமீபத்தில் வந்து இந்திய ஆட்டக்காரர்களை பற்றி பேசும்போதோ 5 சிறந்த ஆட்டக்காரர்களை பற்றி சொன்னதில் வந்து நந்தகுமாரை முதலிடத்தில் சொன்னார். திலீபன் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பிளேயரு. 2 காலும் லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே பவராக ஷாட் போகிற ஒரு நல்ல ஒரு அருமையான பிளேயர். அண்டர் 11லேயே வந்து இந்தியாவுக்காக பங்களாதேஷ் போய் ஆடினார். அதன் பிறகு நிறைய நாடுகளுக்கு சென்று விளையாடி இருக்கிறார். ஒரு முறை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் மேலே கோல் அடித்து வின் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தார். சக்திஸ்வரி ஒரு நல்ல பிளேயரு. சைல்டு லேபராக இருந்தவங்க, குழந்தை தொழிலாளியாக இருந்து அவங்கள மீட்டு கால்பந்தில் சேர்த்தோம். கால்பந்தில் சேர்த்ததுக்கு பிறகு நிறைய டிஸ்ட்ரிக் அளவில், ஸ்டேட் அளவில், நேஷ்னல் அளவிலலாம் விளையாடி இருக்கிறாங்க. இந்திய அணிக்காக விளையாடி இருக்கிறாங்க. தியாகு வந்து ஒரு உண்மையில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிளேயரு. ஸ்வீடனில் வந்து நம்ம டீம் ஸ்டட்ஸ் இந்தியா போகும்போதும் அவர் தான் ஸ்வீடனில் வந்து கேப்டன்ஷிப் எடுத்தார். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரே கிளப் வந்து எஸ்சி ஸ்டட்ஸ் மட்டும்தான். அந்த கிளப்லேருந்து வந்துட்டு எல்லா பிளேயர்ஸும் விளாட ஆரம்பித்தோம். நானும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கள் அப்பா வந்து அங்கே ஜாயின் பண்ணி விட்டார். அது அங்கே வந்துட்டு நல்ல டெவலப் பண்ண நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சீனியர்ஸ்லேருந்து ஜூனியர்ஸ் இருக்குது எல்லோரும். ஸோ அதனால் நானும் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். அந்த அகாடமி வந்துட்டு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாருக்கும். ஃபுட்பால் பூட்ஸு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கு, ஸ்லம் பசங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபீஸ் எதுவும் வாங்கலை. நல்ல டெவலப்பாக இருந்துச்சு அந்த அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன், நல்ல ப்ராக்டிஸும் கொடுத்தாங்க. எவ்ரிடே இந்த சம்மர் கேம்ப் அப்போலாம் நல்ல ஜெர்சி, பூட்ஸு, ஷூஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அதனால் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லியும் நிறைய அண்ணாங்க, சில அக்காங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க கோல் அடிக்கும் போது, அவங்க சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் டெய்லியும் பார்த்துட்டு நின்று ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நின்று பார்த்துட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. ஒரு நாள் நம்மளும் ஏன் விளையாடக்கூடாது, ஏன்னா அங்கே 2-3 அக்காங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க, ஆனால் நிறைய அண்ணனுங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம ஏன் விளையாடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நானே முதல்ல முடிவு பண்ணேன் நம்ம ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், இது மாதிரிம்மா நம்ம ஸ்டெட்ஸ் கிரவுண்டில் என்னை கூப்பிட்டு போய் சேருங்க அப்படின்னு எங்கள் அப்பாண்டியே சொன்னேன். அவங்க முதல்ல வேணாம், இங்கெல்லாம் வந்து பொம்பளை பசங்களாம் விளையாடக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. நான் டெய்லியும் அதை பற்றியே பேசிகிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் டிவியில் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அது மாதிரிலாம் விடும்போது ஸ்டெட்ஸை பற்றியும் ஃபுட்பாலை பற்றியும் நிறைய லிங்க் பண்ணி பேசிகிட்டே அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக ஸ்டெட்ஸ் கிரவுண்டில் எங்கள் அப்பா கூப்பிட்டுட்டு வந்து சேர்த்துட்டாரு. சேர்க்கும் போது ஒரே ஒரு கேன் வாஷ் தான் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம்லேருந்து எல்லாமே ஸ்டெட்ஸ்லேருந்து மேட்ச் போகிறது, ஸ்டெட்ஸு, இவங்க தர பூட்டு, ஸ்டாக்கிங்ஸு, என்கிட்ட அவ்வளோவா ட்ரெஸ்ஸே இருக்காது அப்போலாம். அப்போ ஸ்டெட்ஸோட ஜெர்சி போட்டுட்டு தான் ரொம்ப நேரம் நான் வியாசர்பாடியில் சுற்றிட்டு இருப்பேனே. அதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு அதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்டெட்ஸில் இருக்க அக்காங்க தான்.
அதை நானும் ஃபாலோ பண்ணி இப்போ நிறைய பேர் அந்த ட்ரெஸ் கோடே வியாசப்பாடியில் இல்லாத அளவுக்கு ரொம்ப மாறிடுச்சு. நந்தா தியாகு பார்த்தோம்னாக்கா இதில் வந்து நந்தா தியாகு வந்து ரொம்ப சீனியர் பிளேயர், அவன் வெரி பெஸ்ட் பிளேயர். அவன் அவங்கிட்ட வந்து ஸ்வீடனில் விடும்போது அவன் பின்னாலே கேமராமேன்ஸ் அவ்வளோ ஓடின்னு வந்தாங்க அவனுடைய விளையாட்டை பார்த்துட்டு. இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா நான் நந்தாவும் தியாகும் ரொம்ப ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் என்ன ஆச்சுனாக்கா தியாகோட அவங்க அப்பா இறந்ததுனால அவன் வந்து ஃபேமிலியை வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அவன் வந்து வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனால் நந்தா வந்து அந்த நிலையிலையும் வந்து ஸ்கூலுக்கு போனான், இதில் ப்ளஸ் டூவில் இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து திரு வர்க்கீஸ் ரயில்வே கோச் அவர் மூலமாக வந்து இந்துஸ்தான் காலேஜில் சேர்த்து விட்டோம். இது வந்து அவனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, அவனை வந்து வெளி உலகத்துக்கு இன்னும் நல்லா தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் வேற தியாகு வந்து படிக்காதனால அவனுக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப இல்லாமல் போச்சு. இல்லைனாக்கா எப்படி நந்தாவோ அதே இக்குள்ள அவன் ஆஃப்லைனில் அவன் டிஃபென்ஸில் இவன் வந்து வெரி வெரி பெஸ்ட்டு பிளேயர். அவனை இப்போ கூட அவனை வந்து அவ்வளோ எளிதில் வந்து ட்ரிபிள் பண்ணி போக முடியாது, இப்போ கூட சேலஞ்சு பண்ணுறான். நார்த் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதனால் பிளேயர்ஸ் வரமாட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு அவங்க சுச்சுவேஷன் அவங்க வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் வந்துட்டு வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் அந்த பசங்க வேலைக்கு போனால் தான் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த ஃபுட்டு அதெல்லாம் வந்துட்டு வர்றதுனால வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்துட்டு எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஃபுட்பாலில் வந்துட்டு கொஞ்சம் அந்த அந்த ஒரு லெவல் வந்த பிறகு அவங்க வந்து நல்ல இதுக்கு போகலாம். ஆனால் அந்த அது இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வச்சிக்கலாம் அதுக்கு மேலே போயிடலாம். அந்த இதில் இருந்தால் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுன்னு நான் அதில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு. ஏன்னா அந்த அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப இதுவாகவும் இருக்கும் ரொம்ப. ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்துட்டால் ரொம்ப நல்லா பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. இந்தியாவில் வந்து செலக்ட் பண்ண முதல் ஆள் நான் தான் கோத்தியா கப்புக்கு ஸ்வீடனில் நடந்த இதுவாது அந்த இதுக்கு வந்து என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னோடய லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால அது எனக்கு கிடைக்காமல் போச்சு. சென்னையிலையும் வந்து எல்லா நல்ல பிளேயரும் அப்படின்ற போது நானும் ஒரு அவங்கள ஒரு பிளேயராக இருக்கிற இதில் எனக்கு பெருமையாக இருக்குது. இதோ நான் ஸ்வீடன் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கான் தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நாலு மாதிரி அஞ்சு மாதிரி தண்ணிக்கான் எடுத்துகிட்டு போட்டு தான் என்னோடய வாழ்க்கை உருவாச்சு. இதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸினுடைய இதனால நிறைய வெற்றி பெற்றிருக்கோம். இதில் நிறைய ஓன் டீம்லையும் நான் விளையாடியிருக்கேன், நிறைய கிளப்புங்களுக்கும் விளையாடியிருக்கேன், அப்பாயின்மெண்ட் டீம்களுக்கும் விளையாடியிருக்கேன். இப்போ வந்து அசிஸ்டன்ஸ் பசங்களுக்கு வந்து நான் நம்மளால் முடிஞ்ச அந்த உதவியை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இங்கே 15-16 வயதுக்கு பிறகு விளையாட்டு வீரர்களின் வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுகின்றது என்பதை நான் குறிப்பிட்டேன். குறிப்பாக டீனேஜ் 15-19 இந்த இளைய பருவத்தில் மிகப்பெரிய ஒரு சமூக பொருளாதார சூழ்நிலையால் இளைஞர்களுடைய காற்பந்து வளர்ச்சி மட்டும் அல்லாமல் பல்வேறு பின்னடைவை சந்திக்கிறார்கள். குறிப்பாக மிக வறிய பின்னணியில் மிக எளிய வறியோராக இருக்கின்ற காரணத்தினால் ஏழ்மையிலிருந்து வர காரணத்தினால் அவர்கள் சிறப்பான கல்வி இங்கு கிடைப்பதில்லை. சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் அதற்காக ஏராளமாக செலவு செய்ய வேண்டியுள்ளது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னை எங்களை சார்ந்த இந்த வியாசப்பாடியை சார்ந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உழைக்கின்ற மக்கள் இருக்கிற பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் உடலை பாதிக்கக்கூடிய பொல்யூஷன் புகை வர கம்பெனிங்க தான் எல்லாம் இந்த பக்கம் கம்பெனிங்கள்லாம் வட சென்னை வியாசப்பாடியை ஒட்டிய பகுதியில் தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சென்னையில் எல்லா பகுதியில் இருக்கிற குப்பைகளெல்லாம்
எடுத்துன்னு வந்து அங்கே தான் அந்த கொடுங்கையூர் என்ற ஒரு பகுதியில் தான் இன்னமும் கொட்டின்னு இருக்கிறாங்க. அவ்வளோ குப்பைகள் மத்தியில் தான் இந்த வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் இந்த மக்களுக்கு போயின்னு இருக்குது. அதே மத்திய சென்னை தென் சென்னை பகுதி மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த கம்பெனிங்க எதுவுமே கிடையாது. அங்கே எல்லாமே எல்லாம் உயர்தர ஐடி கம்பெனிங்க, அதை சார்ந்த கம்பெனிகள் தான் இருக்குது. இப்போது அரசாங்க ரீதியாக பார்த்தாலும் அதிகார ரீதியாக பார்த்தாலும் மற்ற துறையில் பார்த்தாலும் இங்கே வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலுக்கான வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தவே இல்லை. ஏற்கனவே வந்து கூட எடுத்துருக்கிறோம், ஆஃபீஸில் போய் பேசலாம், ஆஃபீஸில் போய் பேசலாம். இந்த சென்னையோட வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க வியாசர்பாடி வட சென்னையில் இருக்கிறவங்களில் குறிப்பாக வியாசர்பாடியில் உள்ளவங்க மிகப்பெரிய காரணம். இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த ஆர்பார் வந்து ஆர்பார் உள்ள எல்லா வேலையாட்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏறக்குறைய ஒரு 70% பேர் வியாசர்பாடியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பிஎன்சி மில் இருக்கிறப்போ பிஎன்சி மில்லில் வேலை பார்க்குறவங்க வியாசப்படியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சிம்சன்லேயும் வியாசப்படி சார்ந்தவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் முக்கியமான பணித்தலங்களில் வந்து வியாசர்பாடியில் இருக்கிற உழைக்கும் மக்கள் தான் வந்து அந்த பணித்தலங்கள்லாம் பணி செய்து கொண்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இந்த சென்னை வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வான இடத்துல இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க வட சென்னை மக்களோட வியாசப்பாடி மக்களுடைய உழைப்பும் ரொம்ப முன்னுரிமை உள்ளது. அது சென்னைக்கு முடியுது சொல்கிறாங்க. சார் பரீட்சை முடிஞ்ச பிறகு அடுத்த நாளே கூட்டிடுவோம் விளையாடுச்சு. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாம் இலவசம் தான். நீங்கள் கூட்டிடுவாங்க சொல்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் ஆடின போதெல்லாம் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாம் இல்லை. எப்படி வந்து டிஸ்ட்ரிக் போய் விளையாட்டினா தான் வேலை கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்ல இல்லை. டிஸ்ட்ரிக் போய் ஆனால் தான் இந்தியாலாம் ஆட முடியும் அப்படிலாம் சொல்ல எங்களுக்கு தெரியும் தெரியாது. எஸ்ஜிஎஃப்ஐனா இப்போ என்ன என்னன்னு தெரியாது. ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியானா என்ன, அதில் எப்படி நம்மளை ஷைன் பண்ணிக்கலாம்னு தெரியாது. டிஸ்ட்ரிக்னா என்ன, நவ் த சிச்சுவேஷன் ஹாஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். வி ஹவ் பீன் சேனலைஸிங். நாங்கள் வந்து இதை வந்து ஒரு சேனலைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு எஸ்ஜிஎஃப்ஐனாக இப்போ வந்து 6-8 கிளாஸ் பையனே நாங்கள் எஸ்ஜிஎஃப்ஐ விளையாடுற பையன் நிறைய பேர் இருக்கிறாங்க. சந்தோஷ் ட்ராஃபி ஆடுறாங்க. எப்படி வந்து ஒரு டீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும், எப்படி இந்தியாவுக்கு போகிறதுக்கு என்ன வாய்ப்பு, எப்படி வந்து டெக்னிக்காக விளையாடுறாங்க, இப்போ என் லேட்டஸ்ட் டெக்னிக் என்ன, அப்படியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கின்னு அதை வந்து எங்கள் குழந்தைங்களோட நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இந்தியன் டீமில் விளையாடணும்னு எங்களுடைய கனவு. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாதனால எங்களால் போக முடியல. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நாங்கள் ரொம்ப எங்கிட்ட போதுமான ரிசோர்ஸ் இல்லை, ஆனாலும் எங்கிட்ட அவ்வளோ இருந்தது இல்லை, இப்போவும் இல்லை. ஆனால் அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு தடையே இல்லை. வி ஆர் டிட்டர்மைன்ட் டு டெவலப் அவர் சில்ட்ரன். கேர்ள்ஸோட ஃபீலிங் வந்து மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு தான் தெரியும். நம்ம நிறைய விஷயம் மென் கோச்சுக்கிட்ட சொல்ல முடியாது. அதனால் நானே ஒரு நல்ல விமன் கோச்சாக உருவாகணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் எய்ம். வியாசர்பாடின்னும் போது வியாசர்பாடியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதனால் நம்ம வியாசர்பாடியில் வந்து எதனா ஒன்று செய்யணும், அந்த பேரை வந்து மாற்றணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்தியன் ஃபுட்பால் பிளேயராக ஒரு மாரலாக இங்கே இருக்க பசங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோன்னா செகண்ட் ஸ்டெப்லாம் அவங்களே தானாக வந்துடுவாங்க.
அதனால் கண்டிப்பாக இந்தியா பிளேயர் ஆகணும் அப்படின்றத என்னோட பெரிய ஆசை.